இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் சொல்றதோட இந்துக்களுக்கு எதிரான சட்டம் தான் இந்த சட்டம் அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய பன்னெண்டு லட்சம் இந்துக்களை வந்து என்ன பண்ணுவீங்க அங்க வைப்பீங்களா தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுவீங்களா மகாராஷ்டிரக்கும் இறக்குமதி பண்ணீங்களா இல்ல கொண்டு போய் மோடி வீட்ல வச்சுக்கோறா இல்ல அமித்ஷா கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல ஆஃபீஸ்ல வச்சுக்கோறா அந்த பன்னெண்டு லட்சம் என்ன பண்ண போறீங்க அப்படியும் அமித்ஷாவும் அங்க பாதிக்கப்பட்டு வராங்களே அவங்களுக்கு குடுத்துருவேன் தான் நான் கேட்கறேன் நீங்க ஒரே நாடு

ஒரு லட்சம் அகதிகள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்களே ஒரு நாள் போயிட்டு அந்த அகதி கூடாரத்துல ஓ பண்ணிட்டு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வாழ்ந்து காட்ட சொல்லுங்க கே தமிழின போராட்டெல்லாம் பேசிட்டு இருக்கார் சின்ன மருத்துவர் ஐயா பெரிய மருத்துவர் ஐயா அந்த மரத்தடி மருத்துவரையா இல்ல ஹாஸ்பிடல் மருத்துவரையா எனக்கு தெரியல எந்த மருத்துவர் ஐயா என்ன பண்றாரு கூட்டنين தர்மம் டெய்லி ஒரு அறிக்கையை விட்டுகிட்டே இருப்பாரு நாங்க தமிழினத்துக்காக வாழ்றோம் தமிழினத்துக்காக பேசுறோம் ஏழு தமிழர்கள் விடுதலை செய்ய வேணும் ஆனா தமிழர்களுக்கு குடி உரிமை கொடுக்கல பாருங்க நாங்க கூட்டனி தர்மங்க இஸ்லாமியர் பாதிப்பு இல்லைன்னு சொன்னா அசாமில் இருக்கிற ஏழு லட்சம் முஸ்லீம்களை என்ன பண்ண போறீங்க பாதிப்பு இல்லைன்னு சொன்னா ஏழு லட்சம் முஸ்லீம் என்ன பண்ண போறீங்க கேட்கிறேன் அந்த பார்டர்ல போய் வச்சு ஒரு பெரிய கிணறு வெட்டி அல்ல தூக்கி எல்லாத்தையும் ஏழு லட்சம் பேரை போட்டுற போறீங்களா ஜமையா பல்கலைக்கழகத்தில் ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகம்னே அவங்க சொல்றாங்க சரி இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அதுக்கு அதுக்குள்ள இவ்வளவு பேர் எப்படி கூடினாங்க எவ்வளவு கலவரத்தை எப்படி கலவரம் நடந்தது ஏவலாளிகால நடத்தப்பட்ட கலவரம் சார் மாணவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு நாட்டுக்கு நடக்கக்கூடிய பாதிப்பையும் நல்ல விஷயங்களும் வரவேற்பு நடத்தியதான் மாணவர் செல்வங்கள் சார் ஏன்னா எது நடந்தாலும் கேள்வி ஆகணும் ரஜினிகாந்த் மாதிரி வீட்டில் உட்காந்துருவாங்களோ மாணவங்க மாணவர்களை போட்டு ப பொ பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் பாத்ரூமில் போய் அடிக்கிறாங்க சார் ஜினிக்கு வெக்கமா இல்லை ரயில் நிலையங்கள்ல ரயில் எரிக்கப்படுகிற காட்சிகள் எல்லாம் மேற்கு மேற்குவங்கத்தில் பார்க்குது அதையெல்லாம் வந்து அவங்களால திருனு அதை பார்த்துக்கிட்டு ஒரு அரசாங்கத்தால் எவ்வளோ பொறுமையிலேருந்து அவங்க காணப்படுவாங்க இல்லை அதனால் தாக்கப்பட்ட சம்பவமாக கூட இது வன்முறை செய்வதே அரசாங்கம்னு வந்து ஸ்டாலின் திமுக போராட்டங்களை அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈழத்திற்காகவும் இஸ்லாமியாகவும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஆதரவாக வாக்களிச்சாங்களா கண்டிப்பாக

ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவரும் அமமுகவின் செய்தி தொடர்பாளருமான திரு வி எம் எஸ் முஸ்தபா நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு முஸ்தபா சார் சார் இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதா சிஏபி இந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்து பாஸ் ஆகிடுச்சு அதற்கு பிறகு நடக்கக்கூடிய போராட்ட களங்கள் இந்தியாவின் பல மாநிலங்களில் போராட்டக்கலமாக வெடிச்சிருக்கு இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் போராட்டத்தை கையில் எடுத்து முன்னின்று பண்ணிட்டுருக்கீங்க ஆனால் திரு அமித்ஷா என்ன சொல்கிறாரு இது வந்து இந்தியாவில் வாழும் முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது குடியுரிமை சட்டம் வழக்கமாக இருக்கிற நடைமுறை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இதில் இந்தியாவில் வாழும் முஸ்லீம்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு அவங்க அழுத்தமாக சொன்னதுக்கு அப்புறமும் இந்த போராட்டத்தை மீண்டும் கையில் எடுத்து இதை வீரியமாக கொண்டு போக என்ன காரணம் இல்லை இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் சொல்கிறதோட இந்துக்களுக்கு எதிரான சட்டம் தான் இந்த சட்டம் இதுவா கண்டிப்பா இந்துக்களுக்கு எதிரான சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம்ன்ற அடிப்படையில் அப்போ நீங்கள் என்னென்னு கேட்குறதுன்னு சொன்னீங்கன்னா இளைஞ இருக்கக்கூடிய தமிழ் இந்துக்கள் எப்படி இந்துக்களை ஏத்துக்கிறது இல்லையா எப்படி அவங்க அவங்கள இப்போ அவங்களுக்கு இந்த சட்டத்தினால என்ன பிரயோஜனம் இருக்கு அவங்க வரலாம் வரலாம்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்துட்டாரு அமித்ஷா இல்ல அப்போ வந்து இந்துக்களுக்கு எதிரான சட்டம் தான் இந்த சட்டம் இல்ல சார் அந்த ஈழத் தமிழர் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் இது ரெண்டும் மீண்டும் பரிசீலிக்கப்படும் கூட சொல்லியிருக்காரு மறுபடியும் இல்லை இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசீலிக்கப்படும் சொல்லும் போதே சொல்ல வேண்டியதானே சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அசாமோட பிரச்சனையை வச்சு பாராளுமன்றத்தில் இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறீங்க அஸ்ஸாமில் வந்து பல வருஷங்களாக அந்த பண்ணி இன்றைக்கி வந்து வந்து இன்னைக்கு லட்சத்தி சொச்ச பேரை வந்து கண்டறிஞ்சிருக்கிறீங்க அதுல வந்து பன்னெண்டு லட்சம் பேர் இந்துக்கள் ஏழு லட்சம் பேர் முஸ்லிம்கள் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பன்னெண்டு லட்சம் இந்துக்களை நாங்கள் காப்பாற்றுவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் ஏன்னா வந்து கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் ஜெயினிதர்கள்

அவங்கள என்ன பண்ண போறீங்க இங்க இதுக்கப்புறம் இந்தியால இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன பதிவு காட்டுங்க குடியுரிமை காட்டுங்க நீங்க நிருபிங்க இருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பன்னெண்டு லட்சம் பேர் பன்னெண்டு லட்சம் பேரு தூக்கி போட்டுருக்கீங்களா பன்னெண்டு லட்சம் பேர் வச்சிருப்பாங்கள அவங்களே தூக்கி அமுச்சுருவாங்க நீங்க எனக்கு வழங்க கொடுங்க எனக்கு புரியல இந்த கதை வந்து பன்னெண்டு லட்சம் இந்துக்களு ஏழு லட்சம் முஸ்லீம்களே அஸ்ஸாமீஸ்ட் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த பத்தொன்பது லட்சம் பேரு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க யாரு அசாம்ல மண்ணின் மைந்தர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் இல்ல இந்துக்கள்லாம் இருக்கலாம் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணு போறது அந்த அந்த அமல்மெண்ட் அந்த பில் வந்து இதுக்கு பொருந்தோம் இந்த ஏழு லட்சம் பேரத்துக்கு தூக்கி லக்கர அரசுக்கு போறோம் மிச்சம் இருக்கிற அந்த ஏழு லட்சம் போய் நீங்க கிணத்துல போட்டு சாவடிச்சிருங்க இல்ல கூட்டிட்டு போய் நீங்க ஒரு பாலங்குழில தள்ள போறீங்க

என்ன பண்ணுவீங்க அங்க வப்பீங்களா தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுவீங்களா மகாராஷ்டிராக்கு இறக்குமதி பண்ணுவீங்களா இல்ல கொண்டு போய் மோடி வீட்ல வச்சுக்குவாரா இல்ல அமித்ஷா கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல வச்சுக்குவாரா அந்த பன்னெண்டு லட்சம் என்ன பண்ண போறீங்க இல்ல அதுக்கு அதுக்குதான் மறுபடியும் நான் சொல்றது குடியுரிமை நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்துல நாம இருக்குமா இல்லையா இந்தியா வந்து இப்ப வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இன்னொரு நூன்றதுக்கான முடிச்சே தான் இப்ப எடுக்கிறாங்க மத்திய அரசு அதுக்கு நம்ம வழி விடாம அதை வந்து பிரச்சனைக்கு உண்டாக்குற வழியில அதான் இந்தியாவுல வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்புன்ட்டாரு மறுபடியும் மறுபடியும் அதே நான் என்ன கேக்குறேனா நீங்க குடியுரிமைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாதுகாப்பு தேவை குடியுரிமை இருக்குறவங்களுக்கு தான் நாங்க சிட்டிசன் கொடுக்கப் போறோம்லாம் சொல்றீங்க ஏன் வந்து அத শ্রীলங்காவியும் பர்மாண்வியும் மியான்மர்ல இருக்கக்கூடிய மக்களை வந்து விட்டுட்டு ஏன் இந்த மூணு நாட மட்டும் குறி வைக்கிறீங்க இதல தான் நான் சொல்றேன் முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டத்தை பாஜக அரசு செஞ்சிருக்கு இல்லை அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க நீங்களா யாரால ஒண்ணுமே கிடையாது ஏன் எப்படி 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 ஒண்ணுமே கிடையாது நீங்க சொல்றீங்க சொல்லுங்க இஸ்லாமியர்களுக்கு எங்க அங்க அஸ்ஸாம்ல இருக்கிறது ரோஹிங்கியா முஸ்லீம்கள் தாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க அவங்க அழுத்தமாக சொல்ற ரோஹிங்கியா முஸ்லீம்களால நிறைய பிரச்சனைகள் வருது நமக்கு அந்த சிக்கல்கள் இருக்கிறது இல்லையா அப்படின்றாங்க என்ன கேக்குறேன் நீங்க வந்து ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் பங்களாதேஷியும் சொல்லி இதுல இருக்க கூட வர அகதிகள் ஆறு சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தா நாங்க அஞ்சு வருஷத்துல குடியுரிமை கொடுப்போம் இஸ்லாமியர்களை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு மையப்புள்ளி அதுல நீங்க நிறைவேற்றுறீங்க இந்த வெளியில இருந்து வரக்கூடியவர் மதத்தால் அவர்களை வந்து நசுக்கக்கூடிய மதத்தால் அவர்களை பாதிப்பு கூடிய மதத்தால் துன்புறுத்தக்கூடியவர்களை வந்து வெளியில் அனுப்புறாங்க அவர்களை வந்து நாங்க குடியுரிமை கொடுக்கிறோம் கேக்குறீங்க பாகிஸ்தான் நாட்டில் இஸ்லாமியர்களுக்கே குழப்பம் இருக்கு அங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா அகமதியா முஸ்லிம்கள் வந்து அங்க பாதிக்கப்படுறாங்களே இஸ்லாமிய நாடு தானே போய் என்ன இஸ்லாமியர்களுக்கு அகமதியா முஸ்லிம்களுக்கும் அங்க இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் பிரச்சனை இருக்கே சியா முஸ்லிம்களுக்கும் சன்னி முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை இருக்கே அப்ப மதத்தால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்தியா என்பது மரசார்பற்ற நாடு நாங்க மதிய மனித நேரத்தை பாதுகாப்போம் ஹியூமன் ஆக்டை அமல்படுத்துவோம் நாங்க ஒரு எறும்ப கூட சாவடிக்க மாட்டோம் அப்படின்னு

நீங்கள் இப்போ இந்தியா மூலம் இந்த கோரிக்கையை நீங்கள் மத்திய அரசு கிட்ட கொண்டு போங்க செவிசாரிங்க போராட்டம் நடத்துங்க எதிர்ப்பு காட்டுங்க இங்கே தமிழ்நாடு அரசுன்னு இங்க இருக்கு இங்க இருக்கிற எம்பிக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க அவங்க கிட்ட தான் கேள்வியே கேட்கணும் யாத்திரை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே தகுதி இல்லாத அரசாங்கமாக தான் இருக்கு மோடி அரசுக்கு அறிமையும் கூஜா தூக்குற அரசாங்கமாக தானே இருக்கு இந்த இந்த சட்டத்துக்கு இந்த மசோதாக்கு

கொண்டு அகதியா இருக்கிறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் மோடியை சந்திக்கும் போது அப்புறம் பேசுறதா ஓட்டு போட்டுட்டு இந்த மூணு நாட்டுக்கு மட்டும் வரல வர இந்துக்களுக்கு வந்து ஏத்துக்கிறோம் சொல்ல மோடியை வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களை நேர்காணல் கூப்பிடுறதுக்கு முன்னாடி திரு அடபாடி போய் நிச்சாம்முடைய நேர்காணல் கண்டிப்பா அவருடைய பேட்டியை பார்த்திருப்பீங்க அவர் சொல்றாரு இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து ஸ்டீல் இப்ப இலங்கை தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இல இருக்கு தமிழ்ல அவங்களுக்கு திருப்பி ஸ்ரீலங்கை அம்புகே வச்சிட்டு இருக்கார் ராஜபக்சே துணையா வச்சிட்டு இருக்கார் யாரு திரு அடபாடி ஆமா தான் தெரியும் என்ன இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்தவர்கள் வந்து மதத்தால் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி மதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்க குடியுரிமை கொடுக்கறோம் சொல்றேன் அவங்க மதத்தால் பாதிக்கப்பட்ட பேர் ஒரு லட்சமே நிக்கிறாங்க அப்ப வந்து அவங்க அகதிகள் இல்ல அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டா பௌத்த பிச்சுக்கள்னால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி ஐநால பேச சொல்லுங்க சரி ஏன் வந்து நீங்க வந்து ஈழத்தமிழர்கள் பாதித்தீங்க நிக்கிறாங்க ஈழத்தமிழர் குடியுரிமை வேணும் ஈழத்தமிழர்களை சிங்கள ராணுவம் காங்கிரஸும் சேர்ந்து அடக்குமுறைக்கு மத்தியில் வந்து இங்க வந்து அங்க வந்து கொத்து கொத்தா திமுகவும் காங்கிரசும் கொண்டுச்சும் சொல்லி ஏன் இருக்கீங்க நீங்க அப்படி வந்து மதத்தால் துன்புறுத்தப்படல அவங்க சும்மா வந்து இங்க வந்து இந்தியாவில வந்து அங்க இங்க அங்க இடம் இல்லாம இங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லுங்க ஜெயலலிதா இருக்கும் போது காலகட்டங்கள்ல இருந்து நீங்க கூட்டணியில் பயணி பயணிக்க கூடியங்க இன்னைக்கு அந்த அரசியை ஆதரிச்சு போயிருக்கிறத எப்படி பாக்குறீங்க ஆதரிச்சுட்டு பாதிப்பு இல்லைன்னு பேசுறாங்க இப்போ அதுதான் அந்த அரசு என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகவின் அடிமையாக பாஜகவின் அரசாகவே அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது மோடியை தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அதனால பாத்தீங்கன்னா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம போய் உடனே ஓட்டு போட்டுருவோம் சொல்லி போய் ஓட்டு போட்டாங்க அது மட்டும் இல்லாம இங்க தமிழ் போராளி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு சின்ன மருத்துவரையா பெரிய மருத்துவரையா அந்த மரத்தடி மருத்துவரையாவா இல்ல ஹாஸ்பிட்டல் மருத்துவரையாவா எனக்கு தெரியல எந்த மருத்துவரையா என்ன பண்றாரு கூட்டணியின் தர்மம்

ஒருத்தருக்கும் அது பாதிப்பு இல்லாத ஒரு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு நாசுக அவர் எப்படி சொல்லியிருக்கணும் ஏங்க இது வந்து பாதிப்பு ஏற்படுது நான் வந்து அங்க வந்து அடகுல இருக்கிற கொஞ்ச நாள நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமா நான் அதிமுக என் கட்சி அடகு வச்சிருக்கிறேன் அங்க ராஜ்யசபா ஆமா ராஜ்யசபா சீட்டு வாங்கிருக்கிறேன் என் புள்ள தோத்துட்டான் எனக்கு ஒரு சீட்டு கூட போனியாவில் வாங்கின சீட்டு புறம் தோத்து போச்சு அதனால கொஞ்சம் காலமாக அந்த கூட்டணி தர்மத்துக்காக நான் சொல்லிட்டேங்க நீங்க பாமக கரம் வச்சு தாக்குறதுக்கு முன்னாடி அதிமுகவும் பதினோரு பேர் வாக்கு செய்த அந்த பதினொன்று பிளஸ் ஒன்னு பன்னெண்டு ரெண்டு பேருமே சேர்த்து வாக்களிச்சது கூட இந்த மசோதா வெற்றி பெற காரணமாகவே இருந்திருக்கு அதிமுக பதினோரு பேர் வாக்களிச்சாங்கன்னு வெட்ட வெளிச்சியமா ஆயிப்போச்சு சார் ஆனா வந்து அவங்களும் அதே தான் சொல்றாங்க கூட்டணி தர்மம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ வந்து சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்க கூட்டணி இருந்து நாங்க அடிப்படையில வந்து கொடுத்தோம் பாலசுப்ரணன் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு இதே இவங்கள சொல்லி இவங்க தமிழ் ஈழத்துக்காக தமிழர்களுக்காக ஏன் இவங்க பேசுறாங்க ஏன் அங்க பேசல இந்த சட்டம் எங்க வந்து இடிக்குது எங்க பாதிப்பு படுது இதனால இந்து ஈழ மக்களும் இஸ்லாமிய மக்களும் பாதிக்கப்படுறாங்களே என்ற ஒரு கவனம் இல்லாம பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க பதவியை பாதுகாக்கிறதுக்காக போய் ஓட்ட போட்டோம் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாது என்ன பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்க எனக்கு புரியல சார் இஸ்லாமியர்கள் பாதிப்பு இல்லைன்னு சொன்னா அசாமில் இருக்கிற ஏழு லட்சம் முஸ்லீம்களை என்ன பண்ண போறீங்க பாதிப்பு இல்லைன்னு சொன்னா ஏழு லட்சம் முஸ்லீம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கறேன் அந்த பார்டர்ல போய் வச்சு ஒரு பெரிய கிணறு வெட்டி அல்ல தூக்கி எல்லாத்தையும் ஏழு லட்சம் பேரை போட்டுற போறீங்களா ஏன் பாதிப்பு இல்லைன்னா எப்படி என் கண்ணுக்கு சார் ஒரு அதுல பாத்தீங்கன்னா ஒரு ராணுவம் சார் ராணுவ அதிகாரி சார்

இங்க இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்படுது இதுக்கெல்லாம் வருங்காலத்துல நடக்கும் என்ன ஏழு லட்சம் பேர் என்ன பண்ண போறீங்க எனக்கு சரி இன்னைக்கு ராணிப்பேட்டையில வந்து முகமது ஜான் அவர் வந்து எம்பியோடைய இதெல்லாம் ஜமாத்துல இருந்து இருக்கிற செயல்கள் இருக்கிற ஆளும் அரசாங்கத்தின் எம்பியவே நீக்க இருக்கிற செயல்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா சார் ஆளும் அரசாங்கத்துக்கெல்லாம் வந்து ஜமாத்துக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு இப்போ கூட என்னன்னு இல்லை இல்ல ஆமா நீக்கி என்ன தவறு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து இங்க இருக்கின்ற இந்து மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் எதிரான சட்டத்தை மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுயாட்சியை ஏன்னா பல மாநிலங்களை வந்து சொல்றது கேரளா போன்ற வெஸ்ட் பெங்கால் போன்ற சார் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற நீங்க சொல்றது ஈழத்தமிழர்களை சொல்றீங்க அப்படிதானே ஆமா கண்டிப்பா அவங்க இந்துக்கள் தான் இந்துக்கள் கிடையாது சொல்லுங்க அவங்க இந்துக்கள் கிடையாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் அல்லாத ஏதோ சூத்திரர்கள் சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி ஆட்கள் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க முருகரை வழிபடுறாங்க சார் அவங்க ஒரு இந்து ஆன்மீகவாதிகள் பௌத்த பிச்சினால பல இந்து கோவில்கள் உடைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க வரலாற்றின் உண்மை நான் பேசிட்டு இருக்கிறேன் அந்த இந்துக்களுக்கு எப்படி கூட பார்க்கலாம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இருக்கிற இந்துக்களை மீட்டு கொண்டு வர்ற ஒரு கடமையை செஞ்சிருக்காங்க அப்படி நீங்க எடுத்துக்க முடியும்ல இந்துக்கள் மேல அக்கறை இருக்கிறது முஸ்தபா இப்படியும் பார்க்கலாம்ல இல்ல அதுதான் கேக்குறேன் சார் நீங்க பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நம்ம பாகிஸ்தான் போன்ற இந்துக்களை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க நான் வந்து யாரையும் கொண்டு வர வேணாம்னு சொல்ல சரி தாராளமா கொண்டு வாங்க சரி இஸ்லாமியும் சேர்த்து கொண்டு வாங்க தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் இளைஞர் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்து தமிழர்களை ஏன் கொண்டு வர மாட்டீங்க அப்போ இந்துக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொன்னா நீங்க அதை கொண்டு வந்து அதையும் கொண்டு வர மாட்டாம பாராபட்சம் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த நேரத்தில் கூட இஸ்லாமிய இயக்கங்கள் நீங்களாம் ஒரு ஒரு குடையின் கீழே நின்று பயணிக்கல சார் எல்லாருமே எல்லாம் தனித்தனியாக தான் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா சார் இப்போ போராட்டம் வெவ்வேறாக இருந்தாலும் நீங்க போராட்டம் திசைகள் கோணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அந்த அந்த எதிரியை வந்து எந்த விரல் வந்து யாரை நோக்கி பேசப்படுது யாரை நோக்கி சொல்லப்படுது எந்த எதை நோக்கி அந்த ஜனநாயக ரீதியாக அறவழி ரீதியாக அந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்ட அறவழியா

நல்ல விஷயங்களும் வரவேற்பு நடத்தும் மாணவ செல்வங்கள் சார் ஏன்னா எது நடந்தாலும் கேள்வி ஆகணும் ரஜினிகாந்த் மாதிரி வீட்டில் உட்காந்துருவாங்களா மாணவங்க ரஜினிகாந்த் எதிர்பார்க்கறீங்க அதை தான் சொல்றேன் சார் எதிர்பார்க்குறீங்க மாணவர்கள் எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்றேன் ரஜினி ரஜினிகாந்த் வந்து பாஜக சொன்னா கேள்வி கேட்பார் இல்லாட்டி வீட்டில் போய் தூங்குவார் ஏன்னா இப்போ நடந்தது கூட சொல்லிட்டு போயிட்டார்ல நான் வந்து சினிமா ஃபங்க்ஷன் வந்திருக்கிறேன் நான் இதை பத்தி பேச மாட்டேன் ஏன்னா இதை பத்தி பேசணும்னு சொன்னா எனக்கு மோடி அமித்ஷாவும் உத்தரவு கொடுக்கணும் எனக்கு ஒரு மசோதா ரஜினி சொல்லுன்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க நீங்களாம் நீங்களாம்

பொம்பளை பிள்ளைங்க பாத்ரூம்ல போய் அடிக்கிறாங்க சார் நைட்டு அந்த துணைவேந்தர்கள் எல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க பேசுவாரு ரஜினிபி பேசணும் எதிர்பார்க்கல இருக்கு மாணவர்கள் தொடர்ச்சியா இந்திய நாட்டுக்காக பேசிட்டு பண்றாங்க இந்த போராட்டத்தை ஒடுக்கணும் உடனே மத்திய அரசாங்கம் என்ன பண்ணது பல இடத்துல நடந்திருக்கிறேன் பெட்ரோல் ஊற்றினது யாருன்னு பார்த்தோம் டயரை கொடுத்தது யாரும் பார்த்தோம் வச்சு வேண்டுமே இவங்கள வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்க வேண்டும் அப்போதான் இங்கே அமைதி சூழலை வந்து நம்ம வந்து கட்டுக்குள் கொண்டு வர முடியும் போராட்டம் எனக்கு வேதனையாக இருக்குன்னு திரு மோடி அவர்கள் சொல்கிறாரு அதுதான் மோடி ஆனால் நூற்றி நாற்பத்தி நாலு காஷ்மீருக்கு மட்டும் போட முடியும் இந்தியா முழுக்க போட முடியாது சரி அப்புறம் இந்தியா முழுக்க போட்டால் உலக நாடுகள் அப்படியே காரி காரி என்னாச்சு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்தியா முழுக்க போட முடியல காஷ்மீரில் கமுக்கமாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நூற்றி போட்டு அவர் நினைச்ச காரியத்தை சாதிச்சுட்டு கமுக்கமாக உட்காந்துட்டாரு இப்போ இந்தியா முழுக்க பிரச்சனை நடக்குது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க

அஸ்ஸாம்ல வந்து பாஜகவை சார்ந்த மாணவர் அமைப்பு அஸ்ஸாம் புரிஷத்து கோர்ட்டுக்கே போயிருக்காங்க சரி எங்களுக்கு வந்து நீங்க இருக்கிற பத்தொன்பது லட்சம் ரூபாய் காலி பண்ணிடலாம் நான் என்னன்னு இந்த என்ஆர்சியை வந்து நாடு முழுவதும் அமல்படுத்த போறேன்னு திரு அமித்ஷா சொல்றாரு சரி அசாமுக்கு மட்டும்தான் கோர்ட்டாடு கொடுத்தது இதை வந்து நாடு முழுவதும் அமல்படுத்துறோம்னு முடிவு எடுக்கிறதே என்ன நோக்கத்துக்காக எடுக்கிறதா நீங்க நினைக்கல என்ன நோக்கத்துக்குன்னு கேட்டிங்கனாலே முதல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க டாக்குமெண்ட்ரின் அடிப்படையில் தான் வந்து இங்கே வந்து நம்ம குடியுரிமை இருக்கா இல்லையான்னு வந்து முடிவெடுக்கப்படும் இதுதான் யதார்த்த காலம் இதை வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தபா கிட்ட வந்து தொடர்ச்சியான டாக்குமெண்ட் வச்சிருக்கலாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்திலாம் போயிட்டா உத்தரப்பிரதேஷ் பீகாரு அந்த மாதிரி மாநிலம்லாம் போட்டிங்கன்னா இந்தியாவில் பல வருஷமா வந்து ஓட்டு போடாதவங்களா இருக்காங்க சார் ஓட்டுனால என்ன தெரியாது ஓட்டு எப்படி போடுவே தெரியாது அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க நீங்க உங்களுக்கு ஊடகத்துல இருக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் சரி ஒரு முறைப்படுத்த ஒரு நெறிப்படுத்த கொண்டு வர அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து டாக்குமெண்ட்ரே இல்லைன்னு நினைச்சவங்க டாக்குமெண்ட்ரி இல்லாதவங்க வந்து தூக்கி வெளில போட்டுருவீங்களா நீங்க நான் ஒன்னு கேட்கிறேன் சார் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஏதோ உத்தரப்பிரதேஷ்லேயோ குஜராத்லேயோ பீகார்லேயோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தின் மத்தியில் வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க கொண்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் முறையாக வந்து கட்ஜெட்டில் வந்து அவங்க பேரும் மாத்தலை ஒன்னு மாத்தலை அந்த மாதிரி தான் மக்கள் இருக்கிறாங்க அப்போ பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து இந்த இந்திய நாட்டுக்குள்ள இருக்கவங்களா இல்லையான்னு பிரச்சனை வரும்போது அப்போ வந்து அந்த பெண் வந்து கஜெட்ல மாத்தாம இருந்தா அந்த பெண் தான் இருக்கும் சரி இந்த பையன் முஸ்லீமாக தான் இருப்பார்ல இப்போ வந்து இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு வெளியே தூக்கி போடக்கூடிய சட்டம் இந்துக்கள் உள்ள இருக்கலாம்னு சொல்லக்கூடிய சட்டம் அப்ப என்ன பண்ணுவாரு கணவர் வந்து அகதி முகாமில் இருப்பாரு அந்த பொண்ணு குஜராத்ல இருக்கும்

ாங்க நான் என்னன்னு கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கின்ற ஏழு லட்சம் முஸ்லிம்கள் வந்து பாகிஸ்தான் இருந்தாங்களா இந்தியாவில இருந்தாங்களா

திட்டமிடப்பட்ட இது வந்து ஒரு நடத்தப்படுற ஒரு காட்சி இம்ரான் கானால் தூண்டிப்பட தூண்டிவிடப்பட்டவங்க தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க இம்ரா இம்ரான் கான்டே வந்து நாங்கள் ஒரு மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை அவர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் பிரதமர் எங்களுக்கு பிரதமர் யார் இம்ரான் கான் அவர் அப்படி ஆமாம் எங்களுக்கு யார் சார் பிரதமர் எங்களை நாங்கள் பாகிஸ்தானுக்கு போய் நாங்கள் வாழணுமா பாகிஸ்தான் எங்கள் நாடா பாகிஸ்தானில் எங்களுக்கு என்ன சொத்து இருக்கா பாகிஸ்தானில் எங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ரி இருக்கா பாகிஸ்தானில் என்ன நாங்கள் வேற என்னாச்சும் தொழில் செய்கிறோமா பாகிஸ்தானுக்கு எங்களுக்கு என்ன சார் சம்மந்தம் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த இந்திய சுதந்திரத்துக்காக இந்த இந்திய தேசத்திற்காக ஏன் தாத்தம் போராடி இருக்காங்க சார் வெறும் சும்மா கேட்ட உடனே உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா இப்ப நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க மசோதா என்ற சட்டத்தை தீட்டினவங்க தான் அன்னைக்கு வெள்ளக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெள்ளக்காரனுக்கு சிங்கி அடிச்சவங்க சரி எல்லாம் நாட்டமா பண்றாங்க ஆனா நாங்க வந்து ரத்தத்தை தியாகம் செய்து சொத்துக்களை தியாகம் செய்து எங்களோட உயிரை தியாகம் செய்து இப்போ நாங்கள் இருக்கிறோம்னா நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் சரி இந்த மாதிரியான வேலையை மோடியும் அமித்ஷாவும் செய்கிறாங்க என்னோட முக்கியமான ஒரு கேள்வி திரு முஸ்தபா நீங்கள் வந்து அமமுக தினகரனுடைய அமமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தினகரன் ஒரு அறிக்கை கொடுத்தார் அவ்வளோதான் எந்த காலத்துலேயும் போராடல திமுக களத்தில் இறங்கி போராடுது கையில் எடுத்திருக்கு திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் கையில் எடுத்திருக்காங்க அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டமெல்லாம் கூட்டினாங்க அதிலெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்கணும் ப்ளஸ் அவங்களோட நெருங்கி போராட்டம் நடத்தணும் ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க திமுகவும் ஒரு சில ஊடகத்தில் நீங்கள் விமர்சனம் பண்ணதை நான் பார்த்தேன் திமுக எதுக்கு இந்த புள்ளியோட விமர்சனம் இல்லை திமுக கையில் எடுத்து ஒரு போராட்டத்தை செய்து இல்லை தினகரன் கலர் மாறும் களத்தில் வந்து போராடல ஆனால் ஸ்டாலின் போராடுறார்ல நீங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா திமுகவோட போராட்டங்களை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈழத்திற்காகவும் இஸ்லாமனுக்காகவும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அமைச்சிக்கலாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஆதரவாக வாக்களிச்சாங்களா

மக்கள் செல்வர் மட்டும் அமைதியா இருக்கிறாரு அப்படிலாம் நீங்க பேசுறீங்க அப்படிலாம் கிடையாது அது நீங்க கேளுங்க அதுக்குதான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சட்ட ரீதியான போராட்டம் வந்து மேலானதா களத்தில் இறங்கி போறது சட்ட இறங்கி போராட்டினா சட்டத்துக்கு வீடு பறிப்பு வச்சு வீடு கூடு வீடு கூடு கிடைச்சிருமா சரி போய் கோட்ட போராட்டம் என்ன பண்ணிருக்கேன் அவர் என்ன சொல்றாரு கேளுங்க சார் தானாக முன்வந்து தானாக முன்வந்து நீதி அரசர்கள் இதற்கான வழக்கை தொடுக்க வேண்டும் இவர் பண்ண மாட்டார் ஆமா இல்ல என்றால் அடுத்தது நாங்கள் தொடுக்கப்படும் சரி அழகா சொல்றாரு சார் இதை நீங்க கொண்டு வரணும் இது மாணவர்கள் கள போராட்டம் பண்ணா அதை பாராட்டி பேசுறீங்க அது வந்து சரின்னு நடைமுறை கொண்டு வந்து பேசுறீங்க சரி சரி நீங்க களத்துக்கு வந்து போராட மாட்டோம் நாங்க வந்து நீதிபதிகளே முன் வந்து எடுக்கணும் மாணவர் மாணவர்கள் வந்து போராடுறது வந்து இந்த அரசியல் ஆதாயத்துக்காக போராடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல மாணவர்கள் போராட்டம் நான் குறைச்சி மதிக்க அதுதான் சொல்ற மாணவர்களோட போராட்டத்தையும் திமுகவோட போராட்டத்தையும் நீங்க ஒன்று நின்று பேசவே கூடாதுன்னு சொல்றேன் 嗯。Mm. மாணவர்கள் போராட்டம் புனிதமானது சார் திமுக போராட்டம் அரசியல் நாடகமா கூட இருக்கலாம் அவங்க வந்து சுய சுய லாபத்திற்காக தான் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க போய் அந்த இதை கிழிச்சு போடுறதும் அந்த வேலையை சட்ட நகல கிழிச்சு போறதும் அந்த வேலையை செய்யறதும் நீங்க முழுக்க முழுக்க சட்ட நகல ஓவைசி கூட கிழிச்சு போட்டாரு மக்களவையில கிழிச்சு போட்டாரு அது வந்து பாத்தீங்கன்னா ஓவைசி கிழிச்சு போட்டாரு அவர் வந்து அதுக்கான உதாரணத்தையும் சொல்றாரு மகாத்மா காந்தி வெளி நாட்டுல வந்து கிழித்து போட்ட மாதிரி நான் கிழித்து போட்டேன்னு உதாரணத்துல சொல்றாரு நாங்க ஏத்து கரனச்சுங்க மசோதாவை பாராளுமன்றல ஓகே நீங்க மசோதாவா வந்ததுக்கு பின்னாடி அந்த சட்டண்டகத்தை நகலை வந்து கிழித்து போட முடியுமா அதுக்கு என்னாச்சு வந்து கண்டிப்பா சட்டரீதியான பாதிப்பு ஏற்படும்மா அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் கணக்குல வச்சு

ஓட்டு உழுவாதுன்னு பாஜக புரிஞ்சிருக்கிறாங்க முஸ்லீம்கள் போட மாட்டாங்க மாட்டாங்க முஸ்லிம்களை வந்து நசுகக்கூடிய இடத்துல பாஜக வந்து இருக்கு தொடர்ச்சியா வந்து பாஜக முத்தலாக்கில் என்ன பண்ணுச்சு முஸ்லீம்களை பார்க்க தான் செஞ்சாங்க இன்னைக்கு வந்து குடியுரிமை மசோதா அதுக்கெல்லாம் வந்து காஷ்மீரில் இருக்கின்ற த்ரீ செவன்டி தொடர்ச்சியாக அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்றாங்க தொடர்ச்சியா இஸ்லாமியர்களுக்கான விரோத போக்கையே யூனிஃபார்ம் சிவில் கோட் வேற இருக்கு ஆ வேற காத்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்து போராட்டத்துக்கு அதை தான் பண்ண போறாங்க வேற அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நாடு வந்து எப்படி பொருளாதாரத்தில் வந்து நசுங்கிட்டு இருக்கு வேலை வாய்ப்பு ஒன்றும் இல்லாமல் கிடக்கு எந்த துறையுமே வந்து சரியில்லாமல் இயங்கிகிட்டு இருக்குது அதிலலாம் இவங்களுக்கு கவனம் செலுத்தலை அதில் எப்படிலாம் நம்ம கரப்ஷன் பண்ணுறோமோ ஒரு வழியாக பண்ணிட்டு இருப்போம் இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பதற்றத்துலேயே வைப்போம் ஹிட்ரோட சூழ்ச்சி அதை பதற்றத்துலேயே வைப்போன்ற மாதிரி இன்றைக்கி மோடி அரசாங்கம் அதற்கான வேலைகளையே வந்து செஞ்சுக்கிட்டு இதை அப்படியே சைலண்ட்டாக விட்டுட்டு ஏன்னா இங்கே இளைஞர்களோட போராட்டம் நடந்துருச்சு இதை வந்து எப்படின்னாச்சும் அடக்கணும் அடக்கு நகை இருபத்தி அஞ்சுக்குள்ள வந்து இதுக்கான வந்து பரிசீலிக்கப்படும் அப்படிலாம் சொல்றாரு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த போராட்டம் தொடர்ச்சியா நடந்துருச்சுன்னு சொல்லி நினச்சோங்க கல்லுத செஞ்சு கட்டாரம் பாயி இந்தியாவோட பணவீக்க விகிதம் விகிதம் வந்து இன்னும் பாலடியில போயிடும் ஏன்னா வந்து வெளிநாட்டவர்கள் இங்க வரமாட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா சுற்றுலாத்தலத்துக்கு இங்கே வருவாங்களா இங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் கடை அடுப்பு நடந்தால் வியாபாரங்கள் நடக்குமா பன் ஃபுளோட்டிங் ஆகுமா இந்தியாவோட பொருளாதாரம் எங்கே போய் நிற்கும் சார் நீங்கள் வந்து ஒரு திட்டமிடாமல் இந்த மாதிரி மசோதாவை வந்து பாஸ் செஞ்சதுனால இன்னைக்கு இந்தியாவே சம்பிச்சு நிற்கிது சரி தானாக முன் வந்து எல்லா சமுதாயத்தையும் நேற்று டெல்லியில் அந்த பொண்ணு சொல்லுது நான் ஹிந்து அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான் நான் ஹிந்து அப்படின்ற உன்னா கிறிஸ்தவர்ன்றாங்க எல்லா சமுதாயமே இது எதிர்ப்பான சட்டம் அதுதான் இந்தியா இது எதிர்ப்பான சட்டம் இது பாசிச நாடு கிடையாது இது இந்துத்துவ நாடு கிடையாது இது மத சார்பற்ற நாடு என்ற அடிப்படையில் சரி சிஏபி வந்து சிஏஏ அதாவது சிட்டிசன் மாறிடுச்சு ரெண்டு வந்து பாஸ் ஆயிடுச்சு இன்னமும் இதை தடுத்து முற்பட்டு இதை நீக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சார் கண்டிப்பாக இந்தியா தேசத்துக்கு சட்டம் ஒழுங்கு என்பது மிக முக்கியமாக வந்து கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதி பார்ப்பார்கள் அதையும் தாண்டி குடியரசுத் தலைவர் இருக்கிறார் அவர் ஐந்து மாநிலங்களில் தான் போராட்டம் பெரிய அளவுக்கு இருக்கு கண்டிப்பாக ஐந்து மா ஐந்து மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட மிசோராம் போன்ற நாளெல்லாம் வந்து திருப்பி போராட்டம் வந்து கலகட்டுது சீமா அசாமில் நடந்திருக்கு கேரளாவில் நடக்குது வெஸ்ட் பெங்காலாம் நடக்குது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வந்து நடந்துட்டு இருக்கு இந்தியா முழுக்க இதுக்கான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அதனால வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு மாற்று முயற்சியை அவரே இடம் அவரே சொல்கிறாரே கண்டிப்பாக நாங்கள் மாற்றுவோம் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் யோசிப்போம்னாலே இது ஃபைலியரான மசோதாவாக தான் நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது அதிமுகவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா சார் அம்மாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அந்த வழியில் வந்தது திராவிட இயக்கம்லாம் இருக்கிறீங்க நீங்கள் தொடர்ச்சியாகவே ராஜேந்திர பாலாஜி போன்ற என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா ஒரு அமைச்சர்னு சொல்கிறதுக்கு வெக்கம் இல்லாத தரம் இல்லாத மனிதர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சுட்டு பாகிஸ்தானுக்கு போக முடியுமா இங்கே இருக்கிறவங்களாம் குல்லா போட்டுட்டு போகிறாங்களே அப்படிலாம் பேசியிருக்கிறார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஓட்டு கேட்கும்போது வந்து தொப்பியாக போட்டு கஞ்சி கொடுப்பார் நீங்கள் வாங்க முஸ்லீம் ஏரியாவுக்கு வந்து ஓட்டு கேளுங்க அப்போ முஸ்லீம் பக்கம் உங்களுக்கு என்ன பாடம் புகுட்டுவாங்க ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்களான்னு பார்ப்போம் பாஜகவுக்கு செம்பு தூக்குற காரணம் ஆர்எஸ்எஸ்ஸாகவே மாறி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம் அது என் இருந்தாலும் சரி முத்தலாக இருந்தாலும் சரி இன்றைக்கி குடியுரிமை மசோதாவாக இருந்தாலும் சரி காஷ்மீர் இஷ்யூவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே நீங்கள் வாய்மொழி மொகுடியாக போகிறத வச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இறைவனோட சாபம் இறைவனோட சாபம் நீங்கள் இறைவன் கூட மோதிட்டு இருக்கிறீங்க அது கண்டிப்பாக கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இந்த அதிமுக அரசாங்கத்துக்கே ஏற்படும் என்ற சாபத்தை இந்த இடத்துல நான் வைக்கிறேன் சாபம் விடுறீங்க கண்டிப்பாக தவறு இல்லை இல்லை என்னன்னு கேட்டு சார் எங்கள் முஸ்தபாவோட மோதுனா தவறு இல்லை சார் அவங்க மோடுறது இறைவனோட மோதிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமிய சரியா சட்டத்துக்கு எதிர்க்க மோதிட்டு இருக்கிறாங்க அதிமுக முஸ்லீம் கடையநல்லூர்ல நயினார் முகமது என்றவர் முக்கால வந்து முன்னாள் எம்எல்ஏ எனக்கு பதவியும் வேணா வெங்காயம் வேணாம் வெங்காயம் விலை ஜாஸ்தி பதவியும் வேணா வெள்ளரிக்காய் வேணாம்னு சொல்லி பதவியை தூக்கி வீசி இருக்காரு அப்ப எத்தனை அதிமுக எந்த சிறுபான்மை ஓட்டு போட போறாங்க இந்த நேற்று ஒருத்தர் பேசுறாரு அதிமுக இங்க இருக்கின்ற முஸ்லிம்கள் பாகிஸ்தான் போகணும்னு சொல்லி அரை அறிவிருந்து பேசுகிறாரா அறிவு கெட்டத்தனமாக பேசுகிறாரா அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உட்கார்ந்து பேச வைக்கிறாங்க இன்றைக்கி சொல்கிறாங்க ஒரு அதிமுகவே இல்லைன்னு பேசுகிறதெல்லாம் பேச சொல்லிட்டு ஓட்டு போடுறதெல்லாம் ஓட்டு போட சொல்லிட்டு அப்புறம் வந்து சிறுபான்மையின் பாதுகாவலர் நாங்கள் முஸ்லீம்களுக்கு அது செய்ய போகிறோம் இது செய்ய போகிறோம் நடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வரும் காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பேர் இயக்கத்தை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை எடப்பாடி பழனிசாமி செஞ்சிட்ருக்காரு என்ற பார்வையில் தான் நான் பார்க்குறேன் மிக்க நன்றி திரு முஸ்தபா உங்களுடைய கோபங்களை சொல்லி இருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்